வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதான நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். முறைகேடுகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கான தண்டனையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாக்குரிமையை நிலைநாட்டுவோம், மகத்தான வெற்றியை ஈட்டுவோம். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல். வாக்குப்பதிவு நாளில் மிகுந்த விழிப்புடன் பணியாற்றுங்கள் என்றும் அறிவுறுத்தல். இந்தியாவில் நல்லிணக்கத்தை கெடுக்கின்ற பாஜகவின் எந்த முயற்சியும் பலனளிக்காது, ராகுல்காந்தி திட்டவட்டம். மணிப்பூர் பற்றி எறிந்தபோது சமாதானத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. மக்களவைக்கு முதல்கட்டமாக நாளை 102 தொகுதிகளில் தேர்தல். தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு இயந்திரம் உள்ளிட்டவை அனுப்பி வைப்பு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள். திரை பிரபலங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் வலியுறுத்தல். தமிழ்நாடு புதுச்சேரியில் அனைத்து விடுதிகளிலும் காவல்துறையினர் தீவிர சோதனை. சந்தேகத்திற்கிடமான வெளியூர் நபர்கள் தங்கியுள்ளார்களா என கண்காணிப்பு. வட மாநிலங்களில் பாஜகவிற்கு வலுக்கும் எதிர்ப்பு. குஜராத்தை அடுத்து உத்தரப்பிரதேசத்திலும் பாஜக வேட்பாளர்களை புறக்கணிக்க ராஜ்புத் சமூகத்தினர் முடிவு. ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சம்பூர் ரயில் நிலையத்தில் இரண்டாவது நாளாக நீடிக்கிறது விவசாயிகளின் முற்றுகை போராட்டம். டெல்லி போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் சமூக பொருளாதாரம், சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு முன்னேற்றம். புள்ளி விவரங்களுடன் சிறப்பு கட்டுரை வெளியிட்டு தி இந்து ஆங்கில நாளேடு பாராட்டு. வந்தே பாரத் ரயில் மூலம் எவ்வளவு லாபம் கிடைத்துள்ளது என ஆர்டிஐ மூலம் கேள்வி. வந்தே பாரத் ரயில் மூலம் கிடைத்த லாபத்தை தனியாக கணக்கிடவில்லை என ரயில்வே அமைச்சகம் பதில். சென்னையில் பிரபல நகைக்கடையில் 28 கிலோ தங்கக்காசுகளை வாங்கி மோசடி செய்த வழக்கு. பாஜகவை சேர்ந்த ஹெலிகாப்டர் சகோதரர்களில் ஒருவர் தஞ்சையில் அதிரடி கைது. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும், வானிலை மையம் தகவல். ஐபிஎல் லீக் போட்டியில் பஞ்சாப் மும்பை அணிகள் இன்று மோதல். வெற்றிப்பாதைக்கு திரும்ப இரு அணிகளும் தீவிர பயிற்சி.